வணக்கம். இன்றைக்கி பச்சை பயிர் தோசை செய்யலாம். முழு பச்சை பயிர் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை வந்து நான் 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எடுத்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த தண்ணியை அப்படியே நம்ம அரைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் பச்சரிசி, 2 ஸ்பூன் இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். ஆப்ஷனல் தான், வெறும் பச்சரிசி கூட ஊற வச்சுக்கலாம். இந்த பச்சை பயிர் கூட அரிசியும் சேர்த்துக்கலாம். கிரைண்டரில் போட்டாச்சு. நான் வச்சிருந்த தண்ணியும் அதில் ஆட் பண்ணிட்டேன். எல்லாம் இப்போ மாவு கூட அரைக்கிறதுக்கு சேர்க்கணும். நான் மிக்ஸியில் அரைக்கிறீங்கன்னா அதிலே சேர்த்துக்கலாம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கலாம். நான் கிரைண்டரில் போடுறதுனால இது சரியாக மையாமல் விட்டுடுச்சுன்னு என்ன பண்ணுறது, மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட சேர்த்து விடப்பேன். 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி 1 துண்டு, மல்லித்தழை, தேங்காய் ஆப்ஷனல் தான், நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி அந்த கிரைண்டரில் மாவில் சேர்த்துக்க போகிறோம். சீரகமும் உப்பும் கிரைண்டரில் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். மிக்ஸியில் அரைச்சதை இப்போ கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் சேர்ந்து மையட்டும். அப்புறமா உப்பும் சீரகமும் சேர்த்துக்கலாம். அளவுக்கு மஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சீரகம், உப்பு தேவையான அளவுக்கு, ரொம்ப நைஸாக மையக்கூடாது, ரொம்ப குறக்குறன்னு இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திட்டமாக மைய விட்டு எடுத்துக்கலாம். மாவு அரைச்சாச்சு. இது வந்து நம்ம மிக்சியில் அரைச்சா சீக்கிரமாக மஞ்சிடும், நல்லா நைஸாகவும் இருக்கும். கிரைண்டரில் போட்டால் கொஞ்சம் நல்லா பூத்து வரும், மாவு நிறைய வர்ற மாதிரி இருக்கும், அதனால் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஊத்த ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஓரமாக விட்டுக்கலாம். நல்லா செவந்து வெந்து வந்துடுச்சு, திருப்பிக்கலாம். ரெடியாக இருக்கும். பச்சை பயிறு தோசைக்கு கார சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.